வெல்கம் டு லிட்டில் கியூட் பேபிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவத்தில் இருக்கிற வரலாற்றை நோக்கி இந்த பாடத்தினுடைய புக் பேக் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பழங்கற்கால மனிதர்கள் ஆப்ஷன் ஆ விலங்குகளின் இலைகள் மற்றும் தோலை அணிந்தனர் பழங்கால மனிதரால் வளர்க்கப்பட்ட விலங்கு ஆப்ஷன் இ நாய் பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் ஆப்ஷன் செம்பு கோடிட்ட இடத்தை நிரப்புக பழங்கால மனிதன் வாழ்ந்த இடம் குகைகள் மற்றும் மரப்பொந்துகள் எழுத்துக்கள் கண்டுபிடிப்புகளுக்கு முந்தைய காலம் கற்காலம் இரும்பு கருவிகளை பயன்படுத்திய காலம் இரும்பு காலம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் வரலாற்று ஆராய்ச்சி நடைபெறும் ஒரு தமிழக இடம் கீழடி விரிவாக விடையளி கற்காலம் என்றால் என்ன கற்கருவிகளும் ஆயுதங்களும் கடந்த காலத்தில் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டன ஆரம்பத்தில் மனிதர்கள் எந்த ஆயுதங்களையும் அல்லது உலோகங்களையும் அறிந்திருக்கவில்லை அவற்றை கண்டுபிடிப்பதற்காக பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள் இக்காலகட்டத்தில் மனிதர்கள் எழுத்து வடிவங்களை அறிந்திருக்கவில்லை கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்திய காலமே கற்காலம் ஆகும் புதிய கற்காலம் வரையறு எலும்புகள் கொம்புகள் கற்கள் தோல் மரங்களின் கிளைகள் குச்சிகள் ஆகியவை கற்கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன வரலாற்றில் இந்த நிலை புதிய கற்காலம் என்று அழைக்கப்பட்டது இதன் காலகட்டம் பத்தாயிரம் முதல் நாலாயிரம் பொது ஆண்டிற்கு முன் எந்த காலத்தில் கல்லும் தாமிரமும் பயன்படுத்தப்பட்டன புதிய கற்காலத்தின் இறுதியில் தாமிரம் தாமிரம் நாளும் செம்பு நாளும் ஒன்றுதான் தாமிரம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த காலத்தில் கல்லும் செம்பும் பயன்படுத்தப்பட்டன இக்காலம் செம்பு காலம் என்று அழைக்கப்பட்டது செம்பு துத்தநாகம் வெள்ளி ஆகியவை ஒன்றாக கலந்தபோது வெண்கலம் தயாரிக்கப்பட்டது வரலாற்றை நாம் கற்க உதவும் மூலங்கள் யாவை நாணயங்கள் கல்வெட்டுகள் சிலைகள் ஆயுதங்கள் ஆபரணங்கள் எழுதப்பட்ட ஆவணங்கள் போன்றவை வரலாற்றை நாம் கற்க உதவும் மூலங்கள் ஆகும் அருங்காட்சியகம் என்றால் என்ன அருங்காட்சியகம் என்பது அரிய பொருட்கள் மற்றும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பாதுகாக்கப்படும் இடமாகும் இவை மக்களின் வாழ்க்கையை பற்றிய தகவல்களை தருகிறது எனவே கடந்த காலத்தின் மிச்சங்களை பாதுகாப்பது முக்கியமாகும் மிச்சங்கள் என்பது பழங்கால மக்கள் பயன்படுத்திய பூமியில் புதையுண்ட பொருட்கள் ஆகும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம் பழங்கற்காலம் பத்தாயிரம் பொது ஆண்டிற்கு முன் இடைக்கற்காலம் எட்டாயிரம் பொது ஆண்டிற்கு முன் புதிய கற்காலம் பத்தாயிரம் முதல் நாலாயிரம் வரை பொது ஆண்டிற்கு முன் செம்புக்காலம் மூவாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை பொது ஆண்டிற்கு முன் இரும்பு காலம் ஆயிரத்தி ஐநூறு முதல் அறுநூறு வரை பொது ஆண்டிற்கு முன் பழங்கற்கால கருவிகளை வகைப்படுத்துக கோடரி ஈட்டி கத்தி அறிவால் சுத்தியல் எலும்பாலான ஆயுதம் கூர்மையான கற்கருவிகள் கொம்புகள் போன்றவை பழங்கற்கால கருவிகள் ஆகும் எனக்கு கொட்டீஸ் இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இதே போல இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ